சேட்னஸ் எல்லாமே இருக்கு, பட் அது போக யூ ஹேவ் அதுக்கு மேல ஏதோ இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் ஜாலியா தான் இருக்கேன், நாட் தி ஜாலி ஃபேஸ். அது இல்லாம உனக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, அத நீ வெளிய கொண்டு வரணும்னா மானிக் பாஷா மாதிரி. என்ன சின்ன சின்ன கலவரங்கள் இப்போ நடந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூல் சுரேஷ ஒரு மனதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு சாபக்கல்னு ஒன்று பிக் பாஸ் கொடுத்துருக்காரு, அண்ட் அந்த சாபக்கல்ல வச்சிருக்கவங்க டைரக்டா அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்துருவாங்க. இதுல கூல் சுரேஷ் தான் டைரக்டா நாமினேஷன்ல வந்ததே கிடையாது, அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கூட. மக்கள் கிட்ட போயிட்டு எப்படி வந்துருவாருன்ற தைரியத்துல அதனால இந்த கல்லை வந்து அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற காரணங்கள் சொல்லி ஒரு அஞ்சு பேர் அவரை நாமினேட் பண்ணதும் அவருக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் என்ன நீங்க சொல்லிருக்கலாம்ல, நேற்று நடந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார் கொடுக்கல. ஆக்சுவலா ஸ்மால் பாஸ்ல இருக்கவங்க தான் வந்து ஸ்டாரை கொடுக்கணும், ஆனா அவங்க வந்து அக்ஷயாக்கு கொடுத்துருப்பாங்க. அக்ஷயா கொடுத்ததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இது, இந்த ஒண்ணுமே செய்யாத பொண்ணுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்களேன்ட்டு அவருக்கு வெறுப்பாயிடுச்சு. அதனால ஏன் நேற்று எங்களுக்கு ஸ்டார் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்கறதே ரொம்ப சவுண்டா இருக்கவே அடுத்து சொல்ல போறவங்க பயந்துடுறாங்க, எங்க இவர் சொன்னா மறுபடியும் சண்டை போட்டுருவாரோ அப்படின்னு. இருந்தாலும் அவருக்கு அவருடைய பேரை நிறைய பேர் சொல்லிட்டு தான் வந்தாங்க. இந்த வீட்டில் இழிச்சவாய் நான் தானா, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன யூஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சீரியஸாவே கேட்கிறாரு. அண்ட் விசித்ராலாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இங்க இருக்க மனசே இல்லைன்னு நல்லாவே தெரியுது, நீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ஹாப்பினஸ் இங்க இல்லை, அதனால உங்க மனசெல்லாம் அங்கே இருக்குன்றதுனால தான் உங்களை அங்கே அனுப்ப பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழை எப்பவும் போய் சொல்ல மாட்டான், தட்டா கையா அப்படின்னு சொன்னோடனே பிரதி பயங்கரமா நம்மளாரு கூல் சுரேஷ்க்காக பயங்கரமா கிளாப்ஸ் பண்றாரு. சொல்லும்போது கூல் சுரேஷ் நீங்க யார சொல்றீங்கன்னு பிக் பாஸ் கேட்கும் போது அவர் வந்து அக்ஷயாக்கு தான் இந்த கல்லை கொடுக்கணும், ஏன்னா அக்ஷயா தான் வந்து சினிமா ஷூட்டிங் வந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, ஆயில் போடாத சப்பாத்தி வேணும்னு கேட்கறாங்க, ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காரணங்கள் சொன்னாரு. ஆக்சுவலா நேற்று அக்ஷயா சொன்ன ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அங்க இருக்கவங்களுக்கு நான் சும்மா ஃபிளைட்ல வந்தேன் அப்படின்லாம் சும்மா போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஸ்டோரி கடந்து வந்த பாதையில. அதனால அந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு இங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்காங்களோ, அவங்க வந்து இங்கே போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்களுக்கு கல்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷனோடனே இந்த காரணத்தை வந்து அக்ஷயாவால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அக்ஷயா வந்து தனியாக அண்ணா உங்கள்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போகும்போது, நான் அம்மா நீ எது சொன்னாலும் எனக்கு புரிய போகிறதில்ல, உன்னை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆயில் அப்படி தானே, அன்றைக்கி நீ சிக்கன் சாப்பிட்ட நான் கேட்டேன்னா அதுவே நான் பார்க்கல, வேற ஒருத்தன் பார்த்து சொன்னான் தெரியுமா, சிக்கன் மட்டும் டாக்டர் சாப்பிட சொன்னாரான்னு கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவர் பேசுறது கொஞ்சம் ரப்பிஷாக தான் இருக்குது. அக்ஷயா பேச வரத அவர் காது கொடுத்தே கேட்கல, அம்மா நீ பேசுறது எனக்கு எப்பவும் புரிய போகிறதுல, விளக்கமும் கொடுக்காதுன்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் பேசி ட்ரை பண்ணுறாங்க அக்ஷயா, ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. எல்லா கண்டஸ்டன்டும் என்ன சொல்கிறாங்க, யுகேந்திரன் அண்ட் பூர்ணிமா எல்லாம் சொல்கிறாங்க, அவர் பேசினதே சரியில்லை அப்படின்றது எங்களுக்கெல்லாம் தெரியுது, ஆனால் அவர் பேசினதுனால நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அதெல்லாம் விடு, அவருக்கு நேற்றுக்கு ஸ்டார் கிடைக்கலன்ற கானில் சொல்லி சுற்றிட்டு இருக்காரு, அதை விடு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு பேசி பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஐஷு விடுற மாதிரியே தெரியல, ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்க மாதிரி தோணுது இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days. ஏன்னா இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஐஷு போய் மணிக்கிட்ட என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மணி என்ன சொல்கிறாருன்னா, எதனால அவள்கிட்டயே டைரெக்டாக கேட்டுக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஐஷு கிட்ட. ஆக்சுவலாக ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஷு நீ வந்து உனக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது, அதை நீ காட்ட மாட்டேற அப்படின்னோடனே, இல்லை நான் நேற்று ஒரு நாள் தான் சேடாக இருந்தேன், அப்புறம் நார்மலாக ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்னா, ஜாலி ஃபேஸை சொல்லலை, உனக்குள்ள ஒரு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அதை நான் அப்பப்போ உணர்ந்திருக்கேன் உன்ட்டந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விகேந்திரன் பாரு எப்படி மாணிக் பாஷா மாதிரி பேசுகிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியா, எனக்குள்ள இன்னொரு ஃபேஸ் இருக்கா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் நார்மலாக தானே இருக்கேன், ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணி வந்து என்ன சொல்கிறான்னா, எதுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்க, ரவீனாட்ட கேட்டுக்க ஸ்ட்ரெயிட்டாக, நீ ஒன்றும் குழப்பிக்க வேணாம், உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தாலும் நீ சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ கலவரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது ஐஷோ ஏன் இந்த குவஸ்டினை திரும்ப வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னான்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.